சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்துல ரஜினிகாந்த் நடித்து கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த பாபா திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லைங்க இப்ப என்னன்னா இருபது ஆண்டுகளுக்கு பின் தற்போது பாபா படத்தை புதிய பள்ளியுடன் ரீரிலீஸ் செய்துள்ளனர் இதில் சில காட்சிகள் மாற்றப்பட்டிருப்பதால் தகவல் வெளியாயிருக்கு அதன்படி படத்தில் இடம்பெறும் ஏழு மந்திரங்களுக்கு பதிலாக ஐந்து மந்திரங்கள் மட்டுமே இடம்பெறுகிறது அதே பாபா படத்தோட கிளைமேக்ஸ்க்கு ஆட்சியும் மாற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த பாபா படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் மக்களிடம் செல்வதா அல்லது பாபாவிடம் செல்வதா என்று ரஜினிகாந்த் முடிவெடுத்து மக்களிடம் செல்வது போல் சற்று அரசியல் கலந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இப்ப ரீரிலீஸ் ஆகிருக்கு பாபா படத்தில் அதை மொத்தமா தூக்கிட்டு மீண்டும் உன்னுடைய தாய் வயிற்றில் மறு ஜென்மத்தில் பிறந்து உன் தாயின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்று அதன் பின் நானே உன்னை அழைத்துக் கொள்கிறேன் ரஜினியிடம் பாபா கூறுகிறார் இதோட படம் நிறைவடைகிறது பாபா கிளைமேக்ஸ் காட்சி மாற்றி பார்த்தீங்கன்னா உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிங்க மறக்காம பாபா படத்தை தேட்டர்ல போய் பாருங்க